வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல 5th சாப்டர்ல முக்கோணவியல் பாடம் படிச்சிருப்பீங்க. அதுல வந்துட்டு கடைசியா நீங்க பார்த்தது ஏறு கோணம் இறங்கு கோணம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஏறு கோணம் இறங்கு கோணம் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும், ரெண்டு மூணு பேஜஸ் வந்திருக்கும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா இப்ப நம்ம படிக்க போற சாப்டர் வெரி வெரி ஈஸி சாப்டர் உங்களுக்கு, குறிகாட்டி எண்கள். குறிகாட்டி எண்கள்ல நம்ம வந்துட்டு பெருசா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண வேண்டி வராது. பார்த்தாலே நம்ம ஈஸியா போடுற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸா தான் நமக்கு வந்திருக்கும். அதுல நமக்கு பார்த்தாலே அது போட போட தோணும், நமக்கு ஈஸியான சாப்டரும். மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறது, அதுல இருக்கிற ஒவ்வொரு புள்ளிகள் எல்லாமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி நமக்கு அது இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கும் போது ஃபெயில் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்றதுக்கான நல்ல ஈஸி சாப்டர் வந்து இந்த குறிகாட்டி எண்கள் தான். இப்ப குழந்தைகளே இந்த எக்ஸசைஸ்க்கு போகலாமா நமக்கு? இப்ப நம்ம குறிகாட்டி எண்கள் பாடம் பாடம் 6 பார்க்க போறோம். நம்ம இதோட இந்த புக்கு கம்ப்ளீட் ஆகுது நமக்கு. அடுத்தது அடுத்த புக்கு பார்ட் 2 புக்ஸ் வந்துடும் நமக்கு. குறிகாட்டி எண்கள் பாடம் இப்ப நமக்கு பார்க்கலாம். குறிகாட்டி எண்கள் படம் பாத்தீங்கன்னாலே புக் எடுத்து பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா நீங்க பேஜ் நம்பர் 125 125 பக்கம் எடுத்தீங்கன்னா எடுத்தோட பார்க்கணும் ஒரு அழகான கோலம் தெரியுதா உங்களுக்கு, நம்ம வாசல்ல போடக்கூடிய கோலம். மேலும் இது வந்து ஒரு கிறிஸ்துமஸ் மாசம், அதனால எல்லார் வீட்லயும் நம்ம நட்சத்திரங்கள் நிறைய பார்த்திருப்போம். அந்த மாதிரி அழகான ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு குறிகாட்டி எண்கள் ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு தெரியுது. அந்த நட்சத்திரத்துல வந்து நம்ம வாட்டி நினைச்ச இடத்துல புள்ளி வச்சுக்கிட்டும் அந்த கோடுகள் பக்கங்கள் வரையறதும் நமக்கு அப்படி வந்தோம்னா அந்த கோலம் வந்து நேர்த்தியான ஒரு கோலமாக அமையவே அமையாது. கரெக்டான இடத்துல எந்தெந்த இடத்துல புள்ளிகள் வரணுமோ அதையெல்லாம் இணைச்சு அந்த பக்கங்களுடைய நீளங்கள்லாம் ஒரே அளவுல இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டார் என்ற அந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப அழகா நம்ம வரைக்க முடியும். இப்ப அந்த பக்கத்துல நீங்க பாத்திருப்பீங்க, அது நம்ம எப்படி வரைக்கிறது, எப்படி நம்ம அதை போடுறது அப்படிங்கறத நம்ம வந்து இந்த பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 127 127 பக்கம் எடுத்து பாருங்க நம்ம. அப்ப அதை எப்படி வரைஞ்சிருப்பாங்க? 127 பக்கம் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு கோடுகள் நமக்கு தெரியும் சென்டர்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தாக வெட்டி கொள்ளக்கூடிய இரண்டு கோடுகள், அதை சுத்தியும் தான் அந்த நட்சத்திரம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த நட்சத்திரத்தோட சென்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த மிட் பாயிண்ட்ல மையப்புள்ளியில அந்த நட்சத்திரம் வந்து வரையப்பட்டிருக்கும் நமக்கு. அதை சுத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராக்கெட்ஸ்ல ஒவ்வொரு நம்பர்கள் ஜோடி ஜோடியா கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் அதனுடைய எண் ஜோடிகள். அப்ப அந்த எண் ஜோடிகள் நம்ம பார்க்கணும். இல்ல செங்குத்து கோடுகள் நமக்கு தெரியுதா, ரெண்டு செங்குத்து கோடுகள் நடுவுல எக்ஸ் அச்சு ஒண்ணு, அதுக்கு பேர் இன்னொன்னு வரையக்கூடிய அதாவது கிடைமட்டமான கோடை வந்து அதனுடைய எக்ஸ் அச்சு என்றும் அதனுடைய நெடுங்கோடு அதை வந்து அதனுடைய வையச்சு என்றும் கூறுவோம். நம்ம அதை ரெண்டையும் யூஸ் பண்ணித்தான் நம்ம வந்து இந்த பாடம் ஃபுல்லாவே நம்ம வந்து படிக்க போறோம். அப்ப எக்ஸ் அச்சு வையச்சு இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எக்ஸ் அச்சு என்பது என்ன? ஒரு கிடைமட்டமான ஒரு கோடு. அந்த கிடைமட்டமான கோட்டின் பெயர் எக்ஸ் அச்சு. அதுல சென்டர்ல வரையக்கூடிய ஒரு கோடு என்பது வையச்சு. அது வந்து இதுக்கு செங்குத்தாக இருக்கும். பின்ன இது ரெண்டும் ஒன்னு ஒண்ணு மீட் பண்ணிக்குதா ஒரு புள்ளியில பாருங்க. நீங்க எக்ஸ் அச்சும் வையச்சும் ஒன்றை ஒன்று ஒரு புள்ளியில மீட் பண்ணிக்குது. அந்த பாயிண்ட் வந்து அதனுடைய ஆரிஜின், அதாவது ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்பவுமே அந்த புள்ளியுடைய எண்ஜோடி வந்து 0.0 இருக்கும். மற்ற இடத்துல கீழே நீங்க பாருங்க எக்ஸ் அச்சுல 1, 2, 3 அப்படின்னு நல்ல புள்ளிகள் இருக்கா லைனா. அந்த எக்ஸ் அச்சுல இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு அந்த சைடு போயிட்டு இருக்கும். மறுபடியும் மேல வையச்சுல பாத்தீங்கன்னா நீங்க அதே மாதிரி 1, 2, 3 புள்ளிகள் போயிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அலகுகளாக நம்ம கூறலாம். 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் எடுக்க வேணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை வந்து நம்ம 2 சென்டிமீட்டர்ல டிஸ்டன்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம், 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அடுத்த அளவு எடுக்கும் பொழுது இதனுடைய மடங்குகளாக நாம் அதனை எடுக்க வேண்டும். சப்போஸ் 3 சென்டிமீட்டர் நீளத்தை நம்ம எடுத்தோம்னா அதை 1 எடுத்தோம்னா அடுத்து 6 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிறத நம்ம வந்து 2 அதாவது அதனுடைய மடங்குகளாக நம்ம எழுதி கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் தெரியுதா குட்டிகளா? இந்த சைடு பாருங்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தெரியுதுல உங்களுக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எங்கிருந்து வந்தது, அந்த குறைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது நமக்கு அப்படிங்கும் போதுதான் இந்த எக்ஸ் அச்சை இந்த சைடு நம்ம வலப்புறமாக எழுதும் போது எக்ஸும் இடதுபுறம் வரும் பொழுது அதனுடைய எக்ஸ் டேஷ் என்றும் கூறுகிறோம். அதே மாதிரி மேலையும் கீழே நம்ம வரைக்கும் போது ஒய் ஒய் டேஷ் அதாவது நெடுங்கோடு மேல இருந்து வரையக்கூடிய சென்டரான அந்த கோட்டை ஒய் ஒய் டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சென்டர்ல மீட் பண்ணிக்கிறதுல இருந்து அந்த சைடு போகக்கூடிய பாயிண்ட்ஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1, 2, 3, 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இடைப்பட்ட தூரங்கள் வந்து நம்ம எப்படி இருக்கணும், ஒரே அளவுல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். நம்ம அப்ப 1, 2, 3 அப்படின்னு நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். அதே மாதிரி வையச்சு நம்ம வரைக்கும் போது என்ன பண்ணலாம், நம்ம
ஒன்னு ரெண்டு மூணு நாலு, அதாவது அந்த ஓ அப்படிங்கிற அந்த சென்டர் பாயிண்ட்ட வந்து சுத்தியும் தான் எல்லா ஒன்களும் இருக்கணும். நீங்க வாட்டுக்கு எட்டு ஒன்பதுன்னு சொல்லி அங்க வைக்க வேண்டாம். சுத்தி ஓவை சுத்தி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆக ஒரு எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் வரைக்கும் போது அப்படி இருக்கணும். ஏன்னா எக்ஸ் டேஷ் இந்த சைடு வந்துட்டோம்னா அங்கேயும் ஒண்ணுதான், ஆனா அந்த இடத்துல நம்ம எழுத வேண்டியது குறை எண்கள், அதாவது மைனஸ் ஒன்ல இருந்து நம்ம தொடங்குறோம். அப்ப எப்பவுமே ஓவை சுத்தி நம்ம என்ன எழுதணும், ஒன் 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 எழுதணும். ஆனா இந்த சைடு இடதுபுறம் வரும்பொழுதும் கீழே வையச்சுடைய கீழே பாயிண்ட் வரும்போது நம்ம என்ன எழுதணும், மைனஸ் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம வந்து எழுதணும். அப்ப மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு அந்த சைடு போகும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ. அப்ப ஓவை சுத்தி வலதுபுறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று போகும், இடது புறமாக மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு போகும். அதே மாதிரி வை அச்சு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு மேல போகும், கீழே வரும் பொழுது மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு அது போகும். அந்த இதை வந்து நீங்க மறக்கவே கூடாது. அதை நம்ம வரைஞ்சோம்னாலே நமக்கு ரொம்ப மத்தது எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வரைஞ்சிட்டு போயிடலாம். மெயினா நம்ம பார்க்க வேண்டிய அதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அது எவ்வளவு, அந்த ஒன்னு ரெண்டு மூணு நம்ம வரைக்கக்கூடிய இடையில்பட்ட தூரங்கள் வந்து சமமாகனதா விட்டுருக்கிறோமா சமமா விட்டுருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்த்து பார்த்தா நம்ம வந்து அதை நம்ம வரைச்சுக்கணும். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். அதை வரைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம குறிகாட்டி எண்கள் அந்த எக்ஸ் அச்சும் வை அச்சும் எக்ஸ் எக்ஸ் டேஷ் வை வை டேஷ் அந்த ஆரிஜின் என்ற ஆதிப்புள்ளி இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா நம்ம வரைஞ்சிட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இப்ப டைரக்டா க்வெஸ்சன் நம்ம வந்து இந்த நட்சத்திரத்த கோலத்துல பாத்துருக்கீங்க, நீங்க பாருங்க அங்கங்க கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய குறிகாட்டி எண்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இடங்களும் எண்களும், நமக்கு இந்த ஒரு இன்னொரு ஸ்டார் மாதிரி நமக்கு ஒரு படம் தெரியுது, அந்த படத்துல சென்டர்ல நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது, ஒரு சதுரம் தெரியுதா உங்களுக்குள்ள, அந்த சதுரத்தினுடைய நான்கு மூலைகள், அதாவது நான்கு மூலை எச்சு அந்த இருக்கக்கூடிய அந்த குறிகாட்டி எண்கள் நம்ம வந்து பார்த்தோம்னா நான்கு மூலைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா கீழே இருக்கக்கூடிய எக்ஸ் அச்சு இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட பாருங்க, நீங்க எவ்வளவு வந்திருக்குது பாருங்க, நீங்க எக்ஸ் அச்சு இருக்கிற அந்த கீழே பாயிண்ட் எவ்வளவு, ஒண்ணு வந்திருக்குதா. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம், அதுவும் ஒண்ணுன்னு வந்திருக்கு. அப்ப இந்த எக்ஸ் அச்சு இருக்கக்கூடிய ஒன்றும் இந்த வை அச்சு இருக்கக்கூடிய ஒன்றும் ஒன்றை ஒன்று எந்த இடத்துல மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் சதுரத்தினுடைய அந்த ஒரு புள்ளி. அந்த புள்ளியை நம்ம என்ன சொல்லலாம், ஒன்னு கமா ஒண்ணு அப்படின்னு எஞ்சோடிகளா நம்ம வந்து அதை குறிப்பிடலாம். அடுத்தபடியா நம்ம இடதுபுறம் போகலாம். அந்த சதுரத்தினுடைய இடதுபுறம் நம்ம போனோம்னா கீழே இப்ப நம்ம குறையெண்கள் இருக்கு, நான் சொல்லியிருக்கிறேன்ல குறையெண்கள், நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்எச் அப்படியே பாருங்க, எக்ஸ்எச்ல என்ன பாயிண்ட் இருக்குது நமக்கு அங்க, மைனஸ் ஒன் இருக்குது இல்லையாமா. அதே மாதிரி வைஎச்ல பாருங்க, வைஎச்ல என்ன இருக்கு, ஒன்னு இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்எச்ல இருக்கக்கூடிய ஒன்றும் வைஎச்ல இருக்கக்கூடிய சாரி எக்ஸ்எச்ல இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றும் வைஎச்ல இருக்கக்கூடிய ஒன்றும் ஒன்ன ஒன்னும் மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு புள்ளியாக அந்த சதுரம் இருக்குது. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் ஜோடி வந்து மைனஸ் ஒன்னுக்குமா ஒண்ணு. அப்ப எப்பொழுதுமே இன்னொரு காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிகாட்டி எண்கள் எழுதும் போது முதல் புள்ளி வந்து எக்ஸ் புள்ளி தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் வை புள்ளி எழுதணும். அதை மாத்தி ஒன்னுக்குமா மைனஸ் ஒண்ணுல எழுதணும்னா அது தவறானதாக மாறிவிடும். அதனால எப்பவுமே எக்ஸ் அச்சு புள்ளியை தான் முதல் எழுதணும், ரெண்டாவது தான் வை அச்சு புள்ளியை எழுதணும். அது எப்போ நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப மைனஸ் ஒன்னுக்கமா ஒண்ணு அப்படிங்கறதா அடுத்த புள்ளி நமக்கு. மறுபடியும் கீழே வாங்க, கீழே அந்த சதுரத்தினுடைய இன்னொரு புள்ளி தெரியுதா உங்களுக்கு, அது என்ன இருக்கு. அப்ப எக்ஸ் அச்சு என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் ஒன்னு இருக்கா, வை அச்சு என்ன இருக்குன்னு பாருங்க, வை அச்சுல வந்து ஒன்று இருக்கு. அப்ப மைனஸ் ஒன்னும் ஒன்னும் இந்த இடத்துல ஒன்ன ஒண்ணு மீட் பண்ணிக்குது. அங்கிருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடும் எக்ஸ் அச்சுல இருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடும் வை அச்சுல இருந்து வரையக்கூடிய செங்குத்து கோடும் ஒன்னையும் ஒண்ணு அந்த இடத்துல மீட் பண்ணிக்குதா. அப்ப அந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஒன்னுக்குமா ஒண்ணு அப்படிங்கறத நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைடு பாருங்க, சதுரம் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் ஒரு மூளை இருக்குது இல்லையா. அந்த மூளையை நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் அச்சுல இருக்க கீழே இருந்தது, அந்த சதுரத்தினுடைய வலதுபுறமாக கீழே இருக்கு. கீழே இருக்கக்கூடியது பாருங்க நீங்க, அந்த இடத்துல எக்ஸ் அச்சுல என்ன பாயிண்ட்ல இருந்து வருது, ஒன்னு அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து வருது. வை அச்சுல என்ன பாயிண்ட்ல இருந்து வருது, மைனஸ் ஒன்னு அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து வருது. அப்ப இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாக்கலாம், எப்படி எழுதலாம், இங்க இருக்கக்கூடிய ஒன்றும் அங்க இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்றும். அப்ப இந்த ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்றும் ரெண்டு சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் ஜோடி மைனஸ் ஒன்னுக்குமா மைனஸ் ஒன்னு. பின்ன மறுபடியும் எக்ஸ் அச்சும் வை அச்சும் அந்த படம் ஃபுல்லா பூர்த்தி ஆகல, மேல நாலு மூலைகள்ல மீட் பண்ணிட்டு இருக்குது. அந்த மூலைகளை பாருங்க நல்லா, அது வந்து கரெக்டா அந்த மேல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸ் அச்சுலையும் வை அச்சுலையும் மீட் பண்ணிட்டு இருக்கிற அந்த புள்ளிகள் வந்து அதுல இடத்துல எக்ஸினுடைய குறிகாட்டியன் என்ன வரும், மேல பாத்தீங்கன்னா எக்ஸினுடைய குறிகாட்டியன். இப்ப இதுல பாத்தோம்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு,
நாலு இருக்குது இல்லையா, வைஹெச்ல எக்ஸ சின்னம் இருக்கு, கீழே பாருங்க அதுலயே ஜீரோ இருக்கு. அப்ப எப்பவுமே வைஹெச்சில் எக்ஸ் குறிகாட்டி எண்கள் ஜீரோ அப்படிங்கறது மறக்கவே கூடாது, நம்ம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வைஹெச் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய எக்ஸ் குறிகாட்டி எண் ஜீரோ. அப்ப எக்ஸ்எச்எல் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம், எக்ஸ்எச்எல் வை குறிகாட்டியன் என்னவா இருக்கும், ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம நார்மலா பாக்கணும் அந்த எக்ஸ்எச்எல் இருக்கக்கூடிய ஒரே வை பாயிண்ட் வந்து ஜீரோ தான் இல்லையா. அப்ப அந்த பாயிண்ட்ல அடுத்த எட்ஜ் இந்த சைடு நம்ம அந்த படத்தினுடைய இந்த வலதுபுறம் வந்தோம்னா எக்ஸ்எச்எல் மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தோம்னா அது வந்து நாலுல மீட் பண்ணிட்டு இருக்குது இல்லையா. அந்த நாலுல மீட் பண்ற இடத்துல வைஎச்சினுடைய குறிகாட்டியன் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். பிகாஸ் அது எங்க இருக்கு, அது வந்து எக்ஸ்எச் மேல இருக்குது, எக்ஸ்எச் மேல இருக்கிறங்காட்டி அதனுடைய வை குறிகாட்டியன் வந்து ஜீரோவாக மாறிவிடுகிறது. அப்ப அந்த புள்ளி வந்து நாலு கோமா ஜீரோ. மறுபடியும் அந்த சைட் லெப்ட் சைட் பாக்கலாம், நமக்கு லெப்ட் சைட் போனோம்னா என்னவாயிரும், லெப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே குறையெண்கள் இல்லையாப்பா. அப்ப குறையெண்கள் என்னவா இருக்கு, அந்த சைடு மைனஸ் நாலு இருக்கு. அப்ப மைனஸ் நாலு கோமா ஜீரோன்னு சொல்லலாமா, அதே மாதிரி கீழே பாருங்க, கீழே வந்தோம்னாலும் மைனஸ் நாலு இருக்கு, ஆனா அது வந்து வை குறிகாட்டியன். முதல்ல எப்பவுமே எக்ஸ் குறிகாட்டியன் தான் எழுதணும். சோ வி ஹேவ் ரைட் ஜீரோ கோமா மைனஸ் நாலு. அப்ப இதனுடைய எல்லா மூலைகள் எல்லா குறிகாட்டியன்களையும் நம்ம வந்து இந்த படத்துல கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்ப நம்ம டைரக்டா என்ன பண்ணிடலாம், எக்ஸ் அச்சு பார்த்தாச்சு, வை அச்சு பார்த்தாச்சு, நம்ம ஆறு புள்ளி என்னன்னு பார்த்தாச்சு, எக்ஸ் அச்சு எப்படி வரைக்கணும், எக்ஸ் எக்ஸ் டேஷ் வை வை டேஷ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம் சரியா. ஓகே ஒன்ஸ் அகைன் நான் இத்தனை நேரம் சொன்னதை உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணி சொல்றேன், நம்ம எக்ஸ் எக்ஸ் டேஷ் வரைக்கணும், வை வை டேஷ் வரைக்கணும், அது ரெண்டும் ஒன்னு ஒண்ணு மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த இடையில இருக்கக்கூடிய புள்ளி வந்து ஆதி புள்ளி, அது ஓன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப ஒன்னு கமா ஒன்னோ இல்ல ரெண்டு கமா ஒன்னு அப்படிங்கிற எண்ஜோடி நம்ம மார்க் பண்றதா இருந்ததுன்னா, ரெண்டு கமா ஒன்னு அப்படின்னு மார்க் பண்ணும்போது கீழே இருந்து இரண்டு எக்ஸ் எச்ல இரண்டு தூரங்கள், வை எச்ல ஒரு தூரங்கள். அப்ப அந்த இரண்டு தூரத்துல இருந்து அந்த எக்ஸ்எச்ல இருக்கக்கூடிய ரெண்டு சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூரம் இருக்குல்ல, அந்த தூரத்துல இருந்து ஒரு செங்குத்து கோடு மேல வரைக்கணும். வையச்சில இருந்து வரையக்கூடிய அந்த ஒரு சென்டிமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு செங்குத்து கோடு வரைக்கணும், அது ரெண்டு ஒன்னு ஒண்ணு மீட் பண்ணிக்கிற புள்ளி தான் ரெண்டு கோமா ஒண்ணு. அப்ப இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பாக்கி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போறோம். அதனால இதை பாருங்க, எக்ஸ் எக்ஸ் டேஷ் வை வை டேஷ் ஆரிஜின் இதெல்லாம் வந்து நீங்க மறந்துட வேண்டாம், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்துட்டு நம்ம வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். நமக்கு இப்ப பேஜ் நம்பர் 134 எடுத்துக்கோங்க. கீழே தரப்பட்ட உள்ளவற்றை கண்டுபிடிக்கவும், எக்ஸ் அச்சில் எந்த புள்ளியினுடையும் வை குறிகாட்டியன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் அச்சுல வை குறிகாட்டியன் என்னது, நம்ம இப்பதானே பார்த்தோம், நம்ம எக்ஸ் அச்சு இருக்குது அதுல வை இருக்கக்கூடிய லைன் என்னவா இருக்கும், ஜீரோவா தானே இருக்கும். அப்ப எக்ஸ் அச்சில் வை குறிகாட்டியன் ஜீரோ, அதனால அதனுடைய ஆன்சர் வை இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எழுதிக்கோங்க. அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாருங்க, வை அச்சில் எந்த புள்ளியினுடையும் எக்ஸ் குறிகாட்டியன். போன க்வெஸ்சன்ல நான் சொன்னதே தான், அந்த நம்ம அந்த கிரீன் கலர் க்வெஸ்சன் இருக்கு இல்லைங்களா, அந்த க்வெஸ்சன்ல அந்த படம் போட்ட க்வெஸ்சன்ல நம்ம பார்த்த மாதிரி எக்ஸ் அச்சிலையும் வை அச்சிலையும் எந்த புள்ளி எடுத்தாலும் எக்ஸ் அச்சில் இருக்கக்கூடிய வை குறிகாட்டியன் ஜீரோ, வை அச்சில் எக்ஸ் குறிகாட்டியன் ஜீரோ. அப்ப எக்ஸ் அச்சில் எந்த புள்ளியினுடைய எக்ஸ் சாரி வை அச்சில் எந்த புள்ளியினுடைய எக்ஸ் குறிகாட்டியன் எக்ஸ் சமம் ஜீரோ. ஆதி புள்ளியின் குறிகாட்டியன்கள் அடுத்த க்வெஸ்சன், ஆதி புள்ளியின் குறிகாட்டியன்கள் என்னது, ஜீரோ கமா ஜீரோ என்ற என்ஜோடி. அடுத்து ஜீரோ கமா ஒன்னு என்ற புள்ளி வழியாக எக்ஸ் அச்சுக்கு இணையாக வரையப்படும் கோட்டின் எந்த புள்ளியினுடையும் வை குறிகாட்டியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஜீரோ அப்படிங்கறது எந்த இடத்துல இருக்கும், ஆதி புள்ளியில இருக்குமா, எக்ஸ் அச்சுல இருக்கக்கூடிய ஆதி புள்ளியில இருக்கும். ஒன்னு அப்படிங்கறது எங்க இருக்கும், வை அச்சுல இருக்கும். அது ரெண்டும் இருக்கக்கூடிய கோடு வந்து எந்த இடத்துல வரும், அப்போ வை அச்சுல வந்து ஒன் அப்படிங்கிற புள்ளி வழியை நம்ம ஒரு கோடு வரையும், அந்த கோடு எதுக்கு இணையாக இருக்கும், எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருக்கும். அப்ப அந்த லைன் ஃபுல்லா எந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சு பார்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதனுடைய வை குறிகாட்டியன் வந்து எல்லாமே ஒன்று என்றுதான் கிடைக்கும். நமக்கு வந்து ஜீரோ கமா ஒன்று என்ற புள்ளியின் வழியாக எக்ஸ் அச்சுக்கு இணையாக வரையப்படும் கோட்டின் வை குறிகாட்டியன் வை இஸ் ஈக்வல் டு ஒன்று, அது எழுதிக்கும். அடுத்து ஒன்னு கமா ஜீரோ என்ற புள்ளியின் வழியாக வை அச்சுக்கு இணையாக வரையப்படும் கோட்டின் எந்த புள்ளியினுடையும் எக்ஸ் குறிகாட்டியன் கேட்டிருக்காங்க. ஒன்னு கமா ஜீரோ நம்ம எப்படி வரைப்போம், ஒன்னு வந்து எக்ஸ் புள்ளி, ஜீரோ வந்து என்ன புள்ளி, வை புள்ளி இல்லையா. அப்ப ஒன்னு கமா ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒன்னு வந்து எக்ஸ் புள்ளி, ஜீரோ வந்து வை புள்ளி, அது எந்த அச்சுல இருக்கும், நமக்கு வந்து ஒன் கமா ஜீரோ அப்படிங்கிறது எக்ஸ் அச்சிலேயே தான் இருக்கும், ஏன்னா அதனுடைய வை குறிகாட்டியன் ஜீரோன்னு இப்பதான் நம்ம பார்த்தோம். அது வழியா நம்ம வந்து வையிக்கு இணையாக ஒரு கோடு போடுறோம்,
போடும்போது அந்த லைன் ஃபுல்லாமே எக்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவா தான் இருக்குமாமா, ஒன்னா தான் இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸ் அச்சில் ஒய் குறிகாட்டியன் ஜீரோ, ஒய் அச்சில் எக்ஸ் குறிகாட்டியன் ஜீரோ, எக்ஸ் உடைய மதிப்பு ஜீரோ ஆயிரும். அப்ப எந்த கோடு நம்ம எக்ஸ் அச்சில வந்து எந்த கோட்டு வழியா நம்ம வந்து ஒய்க்கு இணையாக பேரலா ஒரு லைன் வரைஞ்சோம்னாலும் அந்த லைன் ஃபுல்லாமே அந்த எக்ஸ்ல நம்ம எக்ஸ் அச்சில எந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ தான் அந்த எக்ஸ் லைன் அந்த லைன் நம்ம வரைஞ்ச ஒய் அச்சுக்கு இணையா வரைஞ்சக்கூடிய அந்த லைன் ஃபுல்லாமே எக்ஸ் வேல்யூ வந்து அதுவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் அச்சுக்கு இணையாக ஒய் வழியாக நம்ம எந்த லைன் நம்ம வரைஞ்சோம்னாலும் அந்த லைன் கம்ப்ளீட்டாகவுமே எப்படி இருக்குமாமா, அந்த ஒய் வேல்யூ வந்து சமமாகத்தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். அந்த இடத்துல ஒய் வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். நம்ம எந்த இடத்துல புள்ளி வச்சோம்னாலும் அந்த இடத்துல ஒய்னுடைய மதிப்பு சமமாகத்தான் இருக்கும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் நமக்கு போகலாமா, படத்தின் செவ்வகத்தின் பிற மூன்று உச்சிகளின் குறிகாட்டி எண்களை கண்டுபிடிக்கவும். எக்ஸ் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒய் அச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு செவ்வகம் இருக்கு இல்லப்பா, அந்த செவ்வகத்தினுடைய ஒரு மூலையில நாலு கமா மூணும் அதனுடைய எதிரொச்சி வந்து அதனுடைய ஆதிப்புள்ளியுமாக உள்ளது. அப்ப இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க, பிற மூன்று உச்சிகளின் குறிகாட்டி எண்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு இருக்காங்க. நாலு கமா மூணு ஒரு உச்சியில் இருக்கு, மற்ற மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு, நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கணும் அந்த குறிகாட்டி எண்ணோடது. அப்ப அந்த ஜீரோன்னு இருக்கிற இடத்துல நமக்கு தெரியுது எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும், சாரி ஜீரோ அல்லது ஓ, ஓ அப்படிங்கறது நம்ம என்னது எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் ஒன்னை ஒன்னு மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த பாயிண்ட், அது நம்ம என்னது ஜீரோ கமா ஜீரோ என்ற எஞ்சோடி. பின்ன கீழே பாத்தீங்கன்னா இந்த தூரம் பாருங்கப்பா, இந்த தூரம் என்னவாக இருக்கும், நாலு இல்லையா, எக்ஸ் அச்சுக்குரிய எக்ஸ் அச்சுல இருக்கக்கூடிய இந்த தூரம் வந்து நாலு. இங்கிருந்து இதனுடைய எக்ஸ் அச்சுல இருந்து மேல நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சிருக்கோம், அந்த நீளம் வந்து மூணு. அப்ப இந்த நாலும் இந்த மூணு சேர்ந்து தான் நாலு கமா மூணு அங்க ஆயிருக்கு. அப்ப அடுத்த ரெண்டு புள்ளிகள் வந்து எக்ஸ் அச்சு மேலேயே தான் இருக்கு. எக்ஸ் அச்சில் ஒய் குறிகாட்டி என்ன என்னது ஜீரோ, அப்ப ஒய் குறிகாட்டி என் ஜீரோவும் இதனுடைய நீளம் நாலாக இருக்கிறங்காட்டி இந்த இடத்துல நாலு கமா ஜீரோ வருது. அப்ப இந்த இடத்துல பாருங்க நமக்கு இந்த பாயிண்ட் நம்ம வையச்சில் இருக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம பாயிண்ட்ஸ்ல வந்து எக்ஸ் அச்சு வந்து ஜீரோ வரும், ஒய் வேல்யூ வந்து என்ன இருக்கும், இங்கிருந்து மூணு தூரங்கள் மேல வந்திருக்கு, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து மூணு தூரங்கள் மேல வந்துட்டாங்காட்டி அதனுடைய வேல்யூ வந்து ஜீரோ கமா மூணு. அப்ப அந்த மூன்று மூலைகள் அதாவது மூன்று உச்சிகள் என்னெல்லாம் இருக்கு, ஆதி புள்ளி ஓ ஜீரோ கமா ஜீரோ, அடுத்த புள்ளி நாலு கமா ஜீரோ, அதுக்கு அடுத்தது என்னது ஜீரோ கமா மூணு. அதுதான் இரண்டாவது க்வெஸ்சன். மூணாவது க்வெஸ்சன் பாருங்க, கீழே தரப்பட்டுள்ள படத்தில் செவ்வகத்தின் பக்கங்கள் அச்சுக்களுக்கு இணையாகும், மேலும் ஆதி புள்ளி செவ்வகத்தின் மையப்புள்ளியாகும். போன க்வெஸ்சன்ல நம்ம வரைஞ்ச செவ்வகம் வந்து ஆதி புள்ளி வந்து ஒரு மூலையில இருந்தது, ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஆதி புள்ளிய சென்டர்ல வச்சிருக்காங்க, அந்த செவ்வகத்தினுடைய மையத்துல வச்சிருக்காங்க, அதை சுத்தியும் போட்டு செவ்வகம் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, அதனுடைய ஒரு மூலை வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. எதனால இந்த க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, நமக்கு குறையல்களோடதையும் நம்ம போட்டு பழகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நமக்கு வந்து இந்த க்வெஸ்சன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப நமக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல இருந்து இதுவரைக்கும் உள்ள தூரம் வந்து மூன்றும், இங்கிருந்து இது மேல இருக்கக்கூடிய தூரம் வந்து இரண்டும், அதனாலதான் இந்த மூலையில இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து மூணு கமா ரெண்டுன்னு இருக்குது இல்லையா. அப்ப மத்த மூலைகள் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், செவ்வகத்தை மையத்துல இருக்கங்காட்டி இந்த இடத்துல இருக்க வரையக்கூடிய டிஸ்டன்ஸும் அந்த மையத்துல இருந்து அந்த எக்ஸ் எக்ஸ் டேஷுக்கு போகக்கூடிய அந்த சைட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஒரே அளவு தூரத்துல தான் இருக்கும். அப்ப இங்க மூணு ஆகும்போது அங்க என்னவா தான் இருக்கும், மூணா தான் இருக்கும். ஆனா அது எக்ஸ் டேஷ் இருக்கும்போது அதை நாம் என்ன எண்கள்ல சொல்லணும், குறை எண்கள்ல தானே சொல்லணும், சோ இட் பிகம்ஸ் மைனஸ் த்ரீ. அந்த சைட்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ த்ரீ அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய தூரம் வந்து இரண்டு, அப்போ இங்க இருக்கக்கூடிய தூரம் மூன்றும் இங்க இருக்கக்கூடிய தூரம் மைனஸ் ரெண்டும் இரண்டும் சேர்ந்து ஒன்றை ஒன்றும் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த புள்ளி வந்து என்ன வரும், மைனஸ் மூணு கொமா இரண்டு, அது வலதுபுறம் செவ்வகத்தின் மேலே, அது இந்த சைடு சாரி இடதுபுறம் செவ்வகத்தின் மேலே. அது கீழே வாங்க, கீழே இந்த சைடு வந்தீங்கன்னா என்ன வரும், அதே மைனஸ் மூணு. ஆனா இந்த சைடு கீழே ஒய் ஒய் டேஷ் என்ற தூரத்தில் இருக்கிறாங்காட்டி ஒய் டேஷ்ல என்ன இருக்கு, நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதாவது குறையன்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து மேல நம்ம போகும்போது இரண்டு தூரங்கள் இருந்தாங்காட்டி கீழே எப்படிதான் இருக்குமாமா, இரண்டு தூரங்கள் தான் இருக்கும். அப்ப அங்க என்ன வரும், மைனஸ் இரண்டாக நாம எழுதணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மைனஸ் மூணும் இங்க இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டும் ரெண்டு சேர்ந்து நமக்கு இங்க என்ன வருது, மைனஸ் மூணு கமா மைனஸ் இரண்டு. முன்னாடி எக்ஸ் குறிகாட்டியன், பின்னாடி ஒய் குறிகாட்டியன், அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்த மூலை இந்த எச் நம்ம பார்க்கலாம். இந்த மூலையை நம்ம பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய மூன்று இந்த தூரமும்
கீழே இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டு, குறையங்கள் இருக்கக்கூடிய மைனஸ் இரண்டு, அது இரண்டும் சேர்ந்து இந்த முறையில நமக்கு என்ன வரும், மூணு கொமா மைனஸ் இரண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. அப்ப இந்த நான்கு குறிகாட்டி எண்கள், இந்த செவ்வகத்தினுடைய நான்கு மூலைகள் இருக்கக்கூடிய குறிகாட்டி எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா, மூணு கொமா ரெண்டு மைனஸ் மூணு கொமா ரெண்டு, கீழே என்ன வரும், மைனஸ் மூணு கொமா மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணு கொமா மைனஸ் இரண்டு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் நாலாவது போலாமா. அடுத்த நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சமபக்க முக்கோணம் வரைஞ்சிருக்காங்களாமா. ஒரு சமபக்க முக்கோணத்தின் படம் கீழே தரப்பட்டுள்ளது. முக்கோணத்தின் எல்லா உச்சிகளையும் குறிகாட்டியன்களை கண்டுபிடிக்கவும். சமபக்க முக்கோணம்னா என்னது, எல்லா கோணங்களும் எல்லா பக்கங்களும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கோணம் தான் சமபக்க முக்கோணம். அதை வந்து ஒரு மூலை வந்து ஆதி புள்ளியிலும் அடுத்த ஒரு ஒரு அதனுடைய அடிப்பக்கத்தை வந்து எக்ஸ் அச்சு மேலையும் வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மூலை வந்து மேல இருக்கு. அப்ப இந்த மூன்று உச்சிகளும் ஜீரோ சாரி ஓ ஏ பி அப்படிங்கிற அந்த மூணு பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓ வந்து நமக்கு ஆதி புள்ளின்னு சொல்லி தெரியும், ஸோ ஆதி புள்ளி வந்து ஜீரோ கொமா ஜீரோன்னு சொல்லி எழுதிக்கலாம் நமக்கு. அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஏ புள்ளி, ஏ புள்ளி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏ பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தூரம் பாருங்க, இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே, நாலுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப அது ஒயில எக்ஸ்ல இருக்கிறங்காட்டி அதனுடைய ஒய் குறிகாட்டி எண் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்ப இந்த நீளம் நாலும் அந்த ஒய் குறிகாட்டி எண் ஜீரோவும் சேர்ந்து நாலு கொமா ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம இதை வந்து சொல்லலாம் நமக்கு. அதுக்கு அடுத்த உச்சி நம்ம பி கண்டுபிடிக்கலாம். ஓ ஏபின்னு அந்த முக்கோணத்துக்கு பேர் கொடுத்துட்டு பி உச்சி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப பி உச்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும், இங்க அங்கிருந்து நம்ம ஒரு கோடு கீழே வரைஞ்சோம்னா எக்ஸ் அச்சுன்னு எடுக்கக்கூடிய அங்கிருந்து ஒரு செங்குத்து கோடு கீழே வரைஞ்சோம்னா எக்ஸ் அச்சுல இருந்து வரையக்கூடிய அந்த தூரமும் வை அச்சுல இருந்து இருக்கக்கூடிய இந்த தூரமும் நமக்கு அதுக்கு தேவைப்படுகிறது. அப்ப எக்ஸ் அச்சுல இருந்து வரையக்கூடிய தூரம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு சமபக்க முக்கோணமாக இருப்பதனால் உச்சியிலிருந்து வரையக்கூடிய கோடு அடிப்பாகத்தை இரண்டு சமபாகங்களாக பிரிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்ப அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் பீல இருந்து என்ன பண்றேன், ஒரு செங்குத்து கோடு கீழே அடிப்பக்கத்துக்கு நான் வந்து வரைக்கிறேன். அப்ப செங்குத்து கோடு நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் போது கீழே இரண்டு பாகங்களாக அதை பிரிக்கின்றது. அப்ப அந்த ரெண்டு பாகமா நாளை பிரிக்கும்போது என்ன ஆயிரும், இங்க ரெண்டும் அங்க ரெண்டும் இருக்கும் நமக்கு. அப்ப இங்க ரெண்டு இருக்கக்கூடிய தூரத்துல இருக்கங்காட்டி இந்த பீனுடைய எக்ஸ் குறிகாட்டியன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த நீளம் தான் இந்த இரண்டு தானே வருவாங்க, அப்ப பீனுடைய எக்ஸ் குறிகாட்டியன் ரெண்டுன்னு ஆயாச்சு. ஆனா வை குறிகாட்டியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துலதான் நம்ம 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய நம்ம ஒரு செங்கோண முக்கோணத்தின் மூன்று கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆக இருந்தால் அதனுடைய பக்கங்களின் விகிதம் என்னவா இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம், ஒன்னு ரூட் மூணு ரெண்டுன்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல, 1:√3:2 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணலாம், உச்சியிலிருந்து வரையக்கூடிய கோடு கீழே இருக்கக்கூடிய கோடை தொடும் பொழுது அந்த இடத்துல ஒரு செங்கோணம் ஆகும். அப்ப அங்க ஒரு 90 டிகிரி நம்ம போட்டுக்கலாம். கோணம் பி மொத்தமா 60 டிகிரி, அப்ப இங்க 30 டிகிரி அங்க 30 டிகிரி. அப்ப இந்த சைடுல இருக்கக்கூடிய நம்ம கோடை ஓ பி சி, கீழே மீட் பண்ணதுல அந்த பாயிண்ட் நம்ம சீனு வச்சுக்கலாம் நமக்கு, ஓ பி சி அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம்னா இந்த இடத்துல 30 டிகிரி இங்க 90 டிகிரி இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும், ஒவ்வொரு கோணம் 60 டிகிரியாக தானே இருக்கும். அப்ப இங்க வந்து நமக்கு 60 டிகிரி, அதனாலதான் 30 60 90. அப்ப 30க்கு எதிர்பக்கம் 1, 60க்கு எதிர்பக்கம் √3, 90க்கு எதிர்பக்கம் 2. இப்ப 30க்கு எதிர்பக்கம் நமக்கு வந்து 2 அப்படிங்கிற ஒரு தூரத்துல இருக்கங்காட்டி நம்ம எல்லா பக்கங்களுடைய தூரத்தையும் நம்ம 2 மடங்காக ஆக்க வேண்டும். அப்ப 60க்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தூரத்தை, அந்த செங்குத்து தூரத்தை நம்ம வந்து 3√3 இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2√3, அதனுடைய 2 மடங்கு. ஆக்சுவலா இங்க 1 வந்திருக்கணும், 1 நமக்கு அங்க இருக்கு 2 இருக்கு. அப்ப அதனால 60 டிகிரிக்கு இருக்கக்கூடிய √3 2 மடங்கு ஆக்கிட்டோம்னா நமக்கு வந்து 2√3 ஆயிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 1√3 2, அப்ப இந்த நீளத்தை நமக்கு வந்து 2 இருக்கிறது 4 மாறிவிடும். இது நமக்கு அவசியம் இல்ல, நமக்கு தேவை இங்க இருக்கக்கூடிய செங்குத்து கோடும் இங்க இருக்கக்கூடிய கிடப்பு கோடும், இந்த 2 கோடுகள். அப்ப இந்த நீளம் வந்து 2, இந்த நீளம் வந்து 2√3. அப்ப அந்த பாயிண்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு குறிகாட்டி எண் 2,√3 அப்படிங்கிற எண் ஜோடியில் அது வந்து நமக்கு ஆயிடுச்சு. இப்ப இதுதான் இந்த 3 புள்ளிகள். ஓ என்பது ஆதி புள்ளி, ஓ 0,0, ஏ என்பது 4,0, பி என்பது 2,2√3. இப்படிதான் நம்ம அந்த க்வெஸ்சன் நம்ம
பார்த்தோம். நாலாவது குவஷன் முடிஞ்சு நீ அஞ்சாவது குவஷன்ல பாருங்க, அதை நம்ம ஹோம்ஒர்க்கா பண்ண போறோம். இதுல மொத்தம் நான்கு சரிவகங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, எக்ஸ் அச்சில் வை குறிகாட்டி எண்கள் சமம், வை அச்சில் எக்ஸ் குறிகாட்டி எண்களின் வேல்யூ என்ன, எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டில் வையோட வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும், வை அச்சுக்கு இணையான கோட்டில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த குவெஸ்டின் ஹோம்ஒர்க்கை நம்ம போட போறோம். ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சது. இனி அடுத்த எபிசோட்ல நம்ம அடுத்த குவெஸ்டின் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.